சாதனை வந்து பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாமா நிறைய பேர் கேக்குறா பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் 10 பொருத்தம் அதுல வேதை பொருத்தத்தோட சேர்ந்து 11 பொருத்தம் இருக்குது அது தவிர ஜாதக பொருத்தம் தேவை அமே பொருத்தத்துல தசா சந்திப்புன்னு சொல்லுவா அந்த தசா சந்திப்பை பார்த்து தான் கல்யாணம் பண்ற வழக்கங்கள் இருக்கு இந்த பொருத்தம் பார்த்துட்டேல அப்படினு சொன்னா ரொம்ப முக்கியமானது இந்த பொருத்தம் நிறைய பேர் சார் பொருத்து கல்யாணம் பண்ண ஆனா சண்டை வந்துட்டே இருக்கு தசா புத்தி அதாவது பொருத்தம் இருக்கு அப்புறம் தசா புத்திக்கு தகுந்தாப்புல தான் இவாளுடைய வாழ்க்கைகள் வந்து ஏற்படும் அது வந்து பொருத்தம் பாக்கும்போது எப்போ எந்த கால கட்டத்துல நன்னா இருக்கு நன்னா இல்லங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்னு ரெண்டாவது பார்த்துட்டேல அப்படினு சொன்னா ஒரு ஜாதகத்துல தோஷம் வந்ததுனா அந்த தோஷ நிவர்த்தி பண்ணிதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இரண்டு மூணாவது விஷயம் ஒரு பொருத்தம் பார்க்கிறதுக்கு முன்னாடி 1000 பிரச்சனைகள் 1000 தடங்கல்கள் வந்ததுனா அந்த பொருத்தத்துல யோசிச்சு அது கல்யாணம் பண்ணணும் சேர்த்து வைக்கணும் எச்சக்கச்சதமா தடம் வந்திருது ஆனா நான் அத தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுத்து பண்ணப்படாது சுப சகுனங்கள்லாம் பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்றது அல்ல பொருத்தம் பார்க்க போறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு அவளுக்கு பொருத்தம் பார்க்கப்படாது அவ்வளவு விசேஷம் கிடையாது ஒருத்தருக்கு சந்திராஷ்டம இருக்கு பொண்ணு வீட்ல பையன் வீட்ல கேட்டுட்டே இருக்கா இன்னைக்கு சரி ஓகே சொல்லிடலாம்னு சொல்லி சொல்லிடப்படாது அன்னைக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து தான் சொல்லணும் நல்ல நேரம் பார்த்து தான் சொல்லணும் அதே மாதிரி பொருத்தம்ங்கிறதுல பிராப்தம் அவளுக்கு இருக்கணும் அந்த கிரக நிலையில ஒற்றுமைகள் கண்டிப்பாக இருக்கணும் சில பேர் பெயர் பொருத்தம் பார்ப்பா அப்படி பெயர் பொருத்தம் பார்க்கலாமா பார்க்க கூடாது சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்கலாமா தாராளமா கேட்கலாம் பெயரை வைத்து நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்க்கலாமா அப்படி யதார்த்தமா பார்க்கறது அவ்வளவு விசேஷம் கிடையாது பார்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன்னு வேண்டாம் அந்த பார்த்தாலும் அது முழுமையான பலன்கள் கிடைக்குமா இல்லை சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்கலாமா தாராளமா கேட்கலாம் அதே சமயத்துல பார்த்துட்டேன்னா ஒரு ஜாதகத்துல பரிகாரம் பண்ணிவிட்டா அந்த பொருத்தத்துல தோஷம் இருந்தா சரியாயிருமா அப்படி கிடையாது அந்த ஜாதகத்துல முழுமையாக அதில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க 10 பேரை பாருங்க அதுல 6 பேர் 7 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துறங்க 3 பேர் சரியில்லைனா ஏன் சரியில்லைனா அலாசி அது தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேத்தும் போது எப்படியோ அத பண்றது சுப சகுனம் பார்க்கிறது ரொம்ப நல்லது ஜாதகத்தை அந்த காலத்துல மாதிரி மஞ்ச வஸ்திரத்துல போட்டு கொண்டு போ பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒண்ணுக்கு ரெண்டு முறை அந்த ஜோதிடருக்கு அந்த பொருத்தம் நல்லா பாப்பாளான்னு பார்த்துட்டதுக்கு அப்புறம் பொருத்தம் பார்த்து இதெல்லாம் பொருத்தத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்க பேசும் பொழுது முதல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மனப்பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து இந்த சகுனம் நிமித்தமெல்லாம் பார்த்து திருமணம் பண்ணிக்கிறது நல்ல பலன் ஆக பொருத்தத்துக்குண்டான விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்குண்டான தீர்வுகள் என்னென்னு கேட்டுட்டு பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது இதனால்தான் ஆஃபீஸில் ரெண்டு பேர் பொருத்தத்துக்குன்னே நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம் ஆக திருமண பொருத்தம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதில் சகுனம் நிமித்தத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து பலன்களை சொல்லுவது நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தின் மகேஷ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா நன்றி